ஆர்மிக்கான பல பொருட்களை செய்து தருகிற இடம் என்று பெயர் வந்தது. ஆனால் இதனுடைய ஆரம்பம் ஒரு தாமரை குளமும் 500 மாமரங்களும் தான் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒரு எழுதுகோல் என்பது பெரும்பாலும் ஒரு திறவுகோல். காலத்தினுடைய கட்டாயத்தினால் படைப்பாளிகள் உருவாகின்றார்களா, அல்லது படைப்பாளிகள் உருவானதால் காலம் கட்டமைக்கப்படுகின்றதா என்ற முக்கியமான கேள்வியை இந்த மேடையிலே வைத்துவிட்டு, இதற்கு எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா வந்தால் கூட பதில் சொல்ல முடியாது என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அப்படித்தான், இது எதிலிருந்து எது வந்தது என்பது ரொம்ப பெரிய கேள்வி. ஐயா அவர்களை ஈரோட்டில் நடத்துகின்ற புத்தக திருவிழாவுக்கு நான் பலமுறை சென்றிருக்கின்றேன். இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் அங்கே இருக்கும். அதை விட ரொம்ப சிறப்பாக என்ன செய்வார் என்றால், புத்தக திருவிழா சாயங்காலம் தானே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கும், காலையில் ஈரோட்டிலே இருக்கின்ற பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாரையும் வர சொல்லுவார். எதுக்கு வந்து எல்லாரும் புத்தகங்களை வேண்டுகிற புத்தகத்தை முன்னாடியே வாங்கியிருப்பாங்க. வந்து ஒரு இடத்திலே எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக அவர்களை 2 மணி நேரம் உட்கார வைத்து புத்தகத்தை படிக்க சொல்லுவார். வேறு நிகழ்ச்சி கிடையாது, பாட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்திலே உட்கார்ந்து மாணவர்கள் புத்தகங்களை படித்து கொண்டிருப்பார்கள். எனக்கு அதை பார்க்கவே அவ்வளவு பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களை கையில் இந்த சாதனம் இல்லாமல் இப்போ நாம் பார்க்க முடியுதா? எந்நேரம் அதை தான் வச்சுருக்கான். சாப்பிடும்போது அதை வச்சுக்கிட்டே தான் சாப்பிட்றான், தூங்கும்போது போர்வைக்குள்ளே அதே ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ இப்போ அம்மாக்கள்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கும் முடியல. முன்ன மாதிரி அம்மாக்கள்லாம் நிறைய பிள்ளைகள் இருந்தால் கூட உடம்பில் தம்பி இருந்தது மாப்பெல்லாம், இப்போல்லாம் ஒரே பிள்ளையிலேயே ஓஞ்சி போயிடு, முடியல. அவன் இதை காமிச்சா தான் சாப்பிட்றான்னா ஃபோனை காமிச்சு தான் சாப்பாடே கொடுக்குது. நிறைய அம்மா சாப்பிட மாட்டேங்கிறான்னு. அதனால் 6 மாதத்தில் ஒரு பிள்ளை என்ன கற்றுக்கணும்னாக்க தவளை கற்றுக்கணும். தவளை கற்றுக்குதோ இல்லையோ, ஸ்வைப் பண்ண கற்றுக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், 6 மாதம் 7 மாதம் பிள்ளை இருக்கிற எல்லா அம்மாக்களையும் கேளுங்க நீங்கள். இன்னும் தவழுதா தவழ, அம்மா சொல்லுதா சொல்லலை, என்ன தான் செய்யுது, ஸ்வைப் பண்ணுது. நல்லா அதை கற்றுக்கிறாங்க. இப்போ அந்த சாதனங்களை சார்ந்தே வாழ்க்கை 8 மாதத்துலேருந்து 1 வயசுலேருந்தே தொடங்குகிறது என்றால், போக போக சாதனங்கள் இல்லாமல் பார்க்கவே முடியல. அப்போது ஈரோட்டிலே ஐயா அவர்கள் நடத்துகிற அந்த நிகழ்வில் புத்தகங்களை 1-2 மணி நேரம் ஒரு பையன் ஒரு அல்லது ஒரு பொண்ணு படிக்கிறான்னு பார்த்தாலே பரவசமாக இருக்கு. அந்த மாதிரியான முதல் திட்டங்களை வடிவமைப்பதிலே ஐயாவுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு என்பதை பற்றி ஐயா எழுதிய நூல்களை உங்களில் பல பேர் படித்திருப்பீர்கள். ஒருவேளை இதுவரை படிக்காதவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நூல் அது. தமிழகம் இந்திய விடுதலையில் எத்தனை பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி நோக்கோடு ஐயா அவர்கள் எழுதிய புத்தகம். நான் பரிந்துரைக்கிறேன், கட்டாயமாக நம் வீடுகளிலே இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அது. அப்படிப்பட்ட ஐயாவுக்கு அடுத்து பேச எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக அவருக்கு நான் திரும்பவும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இப்போ வந்து ரொம்ப டிராஃபிக்குங்க உங்கள் ஊருக்கு வர்றதுக்கு. இத்தனைக்கும் நான் எங்கேருந்தோ வரல, பக்கத்தில் தான், சாலி கிராமத்துலேருந்து தான் வரேன். எவ்வளவு டிராஃபிக் இங்கே, இதில் தினம் தினம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமும் உற்சாகமாக அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள், என்னங்க? ஆனால் வந்த களைப்பு தீர அவ ஐயா இனியவனா, இட்லி இனியவன், சாக்லேட் இட்லி, இது மட்டும் நான் கேள்விப்பட்டது. நானும் 27 வருஷமாக இட்லி எங்கள் வீட்டில் ஊற்றிட்டுருக்கேன், இப்படி ஒரு இட்லி எனக்கு வரலையே. அவரை கேட்டேன், என்ன தான் செய்கிறீங்கன்னு, உளுந்த ஊற வைக்கக்கூடாதுன்றார். நம்ம அம்மா நமக்கு அப்படியே சொல்லி கொடுத்துச்சு, உளுந்த தனியாக ஊறவை, அரிசியை தனியாக ஊறவை, அப்புறமா அதை பொங்கணும். அது சில பேர் கைக்கு ரொம்ப பொங்கிடும். எங்கள் நடுவர் இப்போ ஒரு படத்தில் சொல்லுவார், ரொம்ப பொங்க வச்சுட்டீங்க பலருக்குன்னு விவேக் சொல்லுவார். சில பேர் கைக்கு ரொம்ப பொங்கும், பொங்கி அது 6 மாதிரி ஓடி சமையலறையை கழுவி அதுக்கப்புறமா இட்லியை வச்செல்லாம் பார்த்துட்டு. ஆனால் இந்த இட்லியினுடைய சுவை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அபாரமான
இது செவிக்கு உணவு இருக்கிறது, நம்முடைய கருத்துக்கு உணவு இருக்கிறது, நம்முடைய வயிற்றுக்கும் உணவு இருக்கிறது இந்த அரங்கத்தில். அப்புறம் என் நல்ல கைத்தட்டில் சாப்பிடலையன்னு நீங்க, அதுக்கு நான் பேசும்போது சாப்பிட கிளம்பிடாதீங்க. அப்புறம் ஒரு கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி காஃபி தானே அது, அதுவும் பிரமாதம். எல்லாம் சாப்பிட்டு தெம்ப பேச வந்திருக்கேன். நீங்கள் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பீங்க? முதல்ல அதுக்கு ஒரு முடிவுக்கு வருவோம், ஒரு ஒப்பந்தத்துக்கு. எப்படித்தான் சொல்லுவீங்க? அப்புறமா நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க, நான் ஒத்தையில் பேசுவேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்ப்பது எந்த பேச்சாளருக்குமே மகிழ்ச்சி தான். இந்த இடம் என்பது தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஐயாவினுடைய தொகுதி இது. அதனால் இந்த தொகுதியிலே இந்த புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டு அதை இங்கே சாத்தியமாக்கியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். எப்பவுமே நாம் இருக்கிற இடத்தினுடைய வரலாறு என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்காது. இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆவடியினுடைய வரலாறு தெரியுமா நமக்கு? இப்போ இந்த ஆவடி என்கின்ற அந்த பேர் எப்படி வந்தது? ஒவ்வொரு ஊருக்கும் பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் தானே. இப்போ மயிலாப்பூர், அங்கே தான் எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த ஊர் மயிலாப்பூர் தான். அது மயில் வந்து ஆடியது ஈசனின் முன்பு, அதனால் அது மயில் ஆடிய ஊர் என்பதால் அது மயிலாப்பூர். நான் பிறந்து வளர்ந்த இடமெல்லாம் திருவல்லிக்கேணி. அந்த குளத்திலே அல்லிப்பூக்கள் பூக்கும், அள்ளி பூக்கிற கேணி, அதனால் அது திரு அள்ளிக்கேணி. இப்படி ஒவ்வொரு ஊரினுடைய பெயருக்கும் பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தானே. ஆவடி என்பது எங்கிருந்து வந்தது? நாங்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க. என்ன சொல்லுவார்கள் பெரும்பாலும் என்றால், ஆவடி AVADI என்பது ஆர்மர்ட் வெஹிக்கிள் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, அதுதான் வந்து ஆவடியினுடைய பெயர் காரணம்னு சொல்லுவாங்க. முழு பொய், நம்பாதீங்க, முழு பொய். இப்படித்தான் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஆர்மர்ட் வெஹிக்கிள் அண்ட் டிஃபென்ஸ் அதெல்லாம் எப்போ வந்தது? பின்னாடி தானே வந்தது. 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த பிரிட்டிஷ்காரர்களின் ஆவணத்திலேயே இந்த பகுதி த வில்லேஜ் ஆஃப் ஆவடி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமர்டு வெஹிக்கிள் எப்போ வந்தது? பின்னாடி தானே. 18ஆம் நூற்றாண்டிலேயே உங்கள் ஊருக்கு பேர் ஆவடி தான். அதனால் யாராவது இது ஆமர்டு வெஹிக்கிள் டிஃபென்ஸ்னாக்க போய் சொல்லாதுன்னு சொல்லுங்கள். ஏன் ஆவடி அப்போது என்றால், திட்டவட்டமான முடிவுகள் நமக்கு தெரியவில்லை. பெரும்பாலும் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றால், இது ஆவின் குடி, நிறைய ஆடு மாடுகள் இருந்த இடம், அதற்கு மேய்ச்சலுக்கான இடம். ஆவின் குடி என்பது ஆவடி என்று உருமாறி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நான் முதல் ஒரு 2-3 நிமிஷம் உங்கள் ஊரை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். நமக்கு தெரியணுங்க, நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நம்ம பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டு உங்கள் தாத்தா பேர் என்னன்னு சொல்லிடுவான். பெரும்பாலும் சொல்லிடுவான். சில பேர் தாத்தா பேர் தாத்தான்றான். தாத்தாவுக்கு ஒரு பேர் இருக்குன்னு அவன் இன்னும் புரிஞ்சிக்கல. தாத்தாவுக்கு பிறந்ததுலேருந்து தாத்தான்னு பேர் நினைச்சிட்டு இருக்கான். தாத்தா பேர் ஒரு மாதிரி சொல்லிடுவான். தாத்தாவோட அப்பா பேர், அது கொஞ்சம் சந்தேகம். வீட்டு அப்பாவுக்கே சந்தேகம், ஏதோ சொல்லுவாங்கங்கிறார். அப்புறம் அந்த அம்மா வந்து சொல்லி கொடுக்குது. அவருக்கு அப்பா பேர், நம்ம சொற்கள் இருக்கிறது தமிழில், நம்ம கொள்ளு தாத்தாலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி பாட்டன் பூட்டன் பத்து தலைமுறைக்கு சொல்லு தமிழ் இருக்கு, பேர் தெரியலையே நமக்கு. எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தீங்க? நாங்கள் ஆவடியில் தான் இருக்கோம். பிறந்ததுலேருந்து ஆவடியில் நீங்கள் இருக்கீங்க. சரி, உங்கள் தாத்தா எந்த ஊரில் இருந்தாங்க? எங்கிட்டாவது இங்கே வந்திருப்பாரு. தெரியல. நம்முடைய வரலாறே நமக்கு தெரியவில்லை என்றால், நம்முடைய தமிழ் நாட்டினுடைய வரலாறு நமக்கு தெரியுமா? நாம் வாழ்கின்ற இந்திய நாட்டினுடைய வரலாறு தெரியுமா? அதனால் முதல் வேலை நம்ம வீட்டினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது. அதற்கு அடுத்தாற் போல் நாம் வாழ்கிற பகுதியினுடைய வரலாறு சுவாரஸ்யம் தானே. இப்போ ஆவடியை பற்றி ஒரு சின்ன கதை, அதுக்கு பிறகுதான் கதை கதையாம் காரணம். ஏன்னா இதுவே ஒரு கதை தானே. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது.
காரணங்களிலிருந்து கதைகள் புறப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த ஆவடி என்கின்ற பகுதி கிராமம் என்று பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு வில்லேஜ், வில்லேஜ் ஆஃப் ஆவடி. அந்த காலத்தில் சென்னையிலிருந்து இது மிக 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 தள்ளி இருந்ததாக எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப தள்ளி ஆவடின்னு ஒரு கிராமம் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஆவடி ஸ்டேஷன் மாத்திரம் இருக்குதுன்னு குறிப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் ஊரில் எது இருந்ததோ இல்லையோ ரயில்வே ஸ்டேஷன் முதல்லையே வந்துருச்சு. பிரிட்டிஷ்காரங்க அப்போவே அதை போட்டு வச்சுட்டாங்க. சென்னையிலே எக்மோருக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. எழும்பூர் பகுதியில் ருக்மணி லக்ஷ்மிபதி சாலை அப்படின்னு ஒரு சாலை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா அடுத்த முறை எழும்பூருக்கு வரும்போது பாருங்கள். ருக்மணி லக்ஷ்மிபதி சாலைன்னு ஒரு சாலை இருக்கும். அவங்க யாருன்னா ருக்மணி என்கின்ற அம்மா நம்ம சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு வீராங்கனை அவங்க. அவங்களுடைய கணவர் தான் லக்ஷ்மிபதி. அவர் ஒரு மருத்துவர். அவர் முதலிலே கண் மருத்துவராக இருந்து பிறகு ஆயுர்வேத மருத்துவத்தின் மீது அவருக்கு நிறைய நாட்டம் வந்து பல பேரை அவர் வந்து குணப்படுத்தி இருக்கிறார். ஆயுர்வேத சிகிச்சை மூலம் நிறைய பேரை குணப்படுத்தி இருக்கிறார். அவர் குணப்படுத்திக்கிறாருன்னு நிறைய நோயாளிகள் அவரை பார்க்க வர ஆரம்பித்தாங்க. அந்த எழும்பூரில் அவர் வாழ்ந்த பகுதியில் அந்த அவர் வந்து ரொம்ப காசு வாங்காமல் ஏழை எளியவர்களுக்கு மருத்துவம் செஞ்சுருக்கார். அப்போ ஆயுர்வேத வியாதி மருத்துவம் எப்படின்னா நம்ம அலோபதி டாக்டர் மாதிரி கிடையாது. வா, வாயத்தர, டார்ச் அடிச்சுப்பார், ஆ போ, என்னையா எனக்கு பிரச்சனை, ஆ ஆ, டாக்டர்ஸ் பேசுகிறதே கிடையாது. நம்ம ஊரில் பெரிய பிரச்சனைனா மருத்துவர்கள் பேசுவதே கிடையாது. என்ன பிரச்சனை, அதுவும் பேசுறதுனா கூட பரவாயில்ல, அவங்க எழுதுறது வந்து சத்தியமாக மருந்து கடைக்காரருக்கு மாத்திரம்தான் புரியுது, வேறு யாருக்கும் புரியறதில்லை. ஆயுர்வேத மருத்துவம் என்பது அப்படி அல்ல. அது பல நாள் அந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டா தான் பயன் தரும். இவர் ஆயுர்வேத மருத்துவர் என்பதனால நோயாளிகளை பக்கத்திலே வச்சுக்கணும். அவர் இந்த நோயாளிகள் தங்குவதற்கான இடம் அவர் வாழ்ந்த எழும்பூர் பகுதியில் அவருக்கு கிடைக்கல. அப்போ இந்த ஆவடி கிராமத்திலே இருந்த ஒரு நோயாளி அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் லக்ஷ்மிபதியை வர வச்சுருக்காரு. ஆவடிக்கு வந்து அந்த நோயாளிக்கு வைத்தியம் பார்த்துட்டு திரும்பி போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் கடைசி ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ என்ன செய்வது என்று தெரியாமல் நோயாளியினுடைய வீட்டு திண்ணையிலேயே தங்கி இருக்கிறார். இந்த காலத்தில் திண்ணைகள் அப்படி தானே இருந்தது இல்லையா, யார் வேண்டுமானாலும் தங்கலாம். தங்கிட்டு காலை வேளையிலே ஒரு நடைப்பயணம் போயிருக்கார். அப்போ தான் தெரிஞ்சது இந்த ஊர் அவ்வளவு அழகான ஊர் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தாமரை குளமும் 500 மாமரங்களும் இந்த பகுதியிலே இருந்திருக்கிறது. எங்கே போச்சு தெரியல. மிகப்பெரிய தாமரை குளமும் 500 மாமரங்கள் அப்படியே காய்த்து தொங்கிய அருமையான தோட்டமும் சிலு 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 காற்று, அந்த இயற்கை எழிலிலே டாக்டர் லக்ஷ்மிபதி மனத்தை பறிகொடுத்து இந்த ஆவடி பகுதியிலே 100 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறார். அப்போ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவரின் பெயர் அப்துல் ஹக்கீம் என்றவர். அவரிடமிருந்து 100 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. 1 ஏக்கர்னா எவ்வளவு, 18 கிரவுண்டு, 100 சென்ட், 1 கிரவுண்டு 100 ரூபான்ற மேனிக்கு வாங்கியிருக்காரு அந்த காலத்தில். நம்ம தாத்தா கொள்ளு தாத்தாலாம் கொஞ்சம் உஷாரா 1 கிரவுண்டு 2 கிரவுண்டா இன்னைக்கு வாங்கி போட்டிருந்தா, அவ்வளவுதான் விலை. இது வந்து 1919ஆம் ஆண்டு நான் சொல்லுவது. 1919ஆம் ஆண்டு 100 ஏக்கர் நிலத்தை ஆவடியிலே வாங்கி ஆயுர்வேத ஆசிரமம் என்ற பெயரிலே ஒரு மருத்துவ சாலையை டாக்டர் லக்ஷ்மிபதி ஏற்படுத்தி இருக்கிறார். இந்தியா முழுவதிலுமிருந்து ஆவடிக்கு மக்கள் வந்து அந்த வைத்தியசாலையிலே தங்கி பயனடைந்து திரும்பி போயிருக்கின்றார்கள். இது வந்து 1923ஆம் ஆண்டு தான் அந்த ஆயுர்வேத ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்டது. 100 வருஷம் ஆகுது அது ஆரம்பித்து. ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் அதை தொடர்ந்து நடத்த விடலை. குள்ளே 2ஆம் உலகப் போர் வந்த உடனே அவர்களுடைய வீரர்களை தங்க வைப்பதற்காக அவர்களுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்பட்டிருக்கு. இந்த இடம் கண்ணை உறுத்திருக்கு. பிரிட்டிஷ்காரனுக்கு எது எது நல்லாயிருக்கோ அதை தான் அவன் கண்ணை உறுத்தும். அந்த 100 ஏக்கர் நிலத்தை டாக்டர் லக்ஷ்மிபதியிடமிருந்து வாங்கி கொண்டு இதை கேம்பாக பிரிட்டிஷ்காரர்கள் மாற்றி இருக்கின்றார்கள். அப்போ டாக்டர் லக்ஷ்மிபதிக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கோல்ல, அதை என்ன செஞ்சார், அவர் வந்து நிர்பந்தத்தின் பேரில் தான் விற்றுருக்காரு. ஆனால் இந்த பணம் நோயாளிகளுக்காக பயன்பட வேண்டிய மருத்துவமனையை விற்று கிடைத்த பணத்தை
நான் எனக்காக பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மாப்பிள்ளையான டாக்டர் ராமமூர்த்தி, நியூரோலஜிஸ்ட் ராமமூர்த்தியிடம் அதை கொடுத்து, அவர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கும் லக்ஷ்மிபதி நியூரோலஜி டிபார்ட்மெண்ட் பிளாக்னு ஒரு பிளாக் இருக்கும், அந்த பணத்திலே கட்டப்பட்டது தான் அது. அப்போ உங்கள் ஊரில் இருந்த நிலத்தை விற்றுத்தான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலினுடைய நியூரோலஜி பிளாக் இன்றைக்கு இருக்கிறது என்பதில் நீங்கள் மகிழலாம், பெருமைப்படலாம், சந்தோஷப்படலாம். அப்படித்தான் இந்த இடம் உருவானது. அப்போ அந்த ஆர்மி கேம்ப் இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது சார்ந்த அப்புறம் நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது. அந்த ஆர்மி கேம்ப் பகுதியிலே காமராஜர் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அதற்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள், பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஆர்மி அதை சார்ந்த தொழில்கள் உருவாகி இந்த இடம் ஆர்மிக்கான பல பொருட்களை செய்து தருகிற இடம் என்று பெயர் வந்தது. ஆனால் இதனுடைய ஆரம்பம் ஒரு தாமரை குளமும் 500 மாமரங்களும் தான் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்படி குழு 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 சிலு சிலு சிலுன்னு இருந்த இடத்திலே இன்றைக்கு ஒரு புத்தக திருவிழா. இந்த அழகான புத்தக திருவிழாவில் கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. ஏனென்றால் நான் பார்க்கிற வரையில், என் கண்ணுக்கு எட்டிய வரையில், நிறைய பேர் உங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். இங்கே இருக்கிற திசை நோக்கி நான் தொழுகின்றேன். ஏன்னா பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு இப்போ எங்கேயுமே போக முடியாது. இந்த பிள்ளைமா மடியில் உட்காடுற பிள்ளையாக இருந்தால் வேறு வழி இல்லாமல் ஏமாற்றி அழைச்சிட்டு வரலாம். அதுவே கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருக்கு. இந்த ஆண்டி எவ்வளோ நேரம் பேசுவாங்கங்குது. நீ என் டீனேஜ் பசங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், எங்கே நீ போ, நான் வீட்டில் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க. நம்ம பிள்ளைகள் நெருங்கின சொந்தக்காரர்களினுடைய கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க. ஆன்லைனில் பார்த்துக்கிறான்றாண்டே, கல்யாணன்றது ஆன்லைனில் பண்ணுறது இல்லைடா, நேரடியாக போய் பார்க்கணும். அப்படி நீங்கள் பலவந்தப்படுத்தி திருமணத்துக்கு அழைத்து கொண்டு போனாலும் அங்கே போய் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒருத்தர் வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு போகிறாரு. இவன் கேட்குறான், இந்த அங்குள் ரொம்ப நேரமாக உன்ட்ட பேசுகிறாரு, இவர் யாருன்னு. ஏ, நிஜமாகவே உன் தாய் மாமா வந்தாண்டா. எல்லாரையுமே அங்கிள் தான் கூப்பிட்றான். பால் போடுறவர் அங்கிள், வாட்ச்மேன் அங்கிள், எல்லா அங்கிள் தாய் மாமன் அங்கிள். தமிழில் எத்தனை சொற்கள் இருப்பா. ஒன்று விட்ட சித்தப்பா என்ற சொல் நம்முடைய பழக்கத்திலே இருக்கிறது. முதல்ல இன்னும் ஒரு தலைமுறை போனால் சித்தப்பாவே இருக்க மாட்டான். அப்புறம் ஒன்று விட்ட சித்தப்பாவுக்கு எங்கே போகிறது? சித்தப்பாவே இருக்க மாட்டான். ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் அப்புறம் சித்தப்பா எப்படி வரும்? இப்போ இவ்வளவு சொற்கள் இருக்கிறது, இவ்வளவு உறவு முறைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் சாதனங்களிலிருந்து வெளியே வரமாட்டேன் என்கின்றார்கள். என்ன செய்வது? இதுதான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற மகத்தான பிரச்சனை.